சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம், சீனாவை தடுத்து நிறுத்தவும் சீனாவின் கொட்டத்தை அடக்கவும் இந்திய பெருங்கடலில் 120க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்கள் என்று தகவல் கசிந்துள்ளது. இந்த 120 போர் கப்பல்கள் நிறுத்தி வைக்க காரணம் என்ன? இதற்கு இந்தியாவின் பங்களிப்பு என்னவாக உள்ளது? 120 போர் கப்பல்கள் சீனாவை வட்டமிடுகின்ற அளவிற்கு சீனா போட்டுள்ள திட்டம்தான் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சீனா இந்திய மோதலை அடுத்து தென்சீன கடலில் அமெரிக்க சீன மோதல் போக்கு காணப்படுவது அறிந்தபடியுமே. இதில் இந்தியாவின் முப்படை தளபதி பிபின் ராவத் முக்கியமாக சில விடயங்களை கூறியிருக்கின்றார். அதாவது, சீனாவை தடுத்து நிறுத்தும் ஒரு சுவராக இந்தியா இருக்க வேண்டும் என்பதே இந்த கருத்து. இந்த கருத்தின் பின்னணியில் பார்க்கையில் பல விடயங்கள் தெளிவாக்கின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அமெரிக்கா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றது. இதேபோல ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்தோனேஷியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் இதனை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவே கருதுகின்றன. இதன் அடிப்படையில் தான் இந்தியா சீனாவை தடுத்து நிறுத்த ஒரு உறுதியான சுவராக இருந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய முப்படைகளின் தளபதி கோருகின்றார். இந்தியா தனது நிலத்தையும் எல்லைகளையும் பாதுகாக்க பலவிதமான உத்திகளையும் வழிமுறைகளையும் வகுக்க வேண்டும். சீனாவின் ஆதிக்க போக்கு இந்திய பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி முழு உலகின் கவனத்தையும் ஏற்றுள்ளதாகவே அவர் கூறுகின்றார். உலக அமைதிக்கு சீனா பெரும் அச்சுறுத்தலாக வளர்ந்து வருகின்றது. அதன் தீய நோக்கங்களை உணர்ந்து சக்தி வாய்ந்த நாடுகள் அணி திரண்டிருக்கின்றன. இதன் விளைவாக தற்போது 120க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று இந்திய முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறுகின்றார். இந்நிலையில் இந்தியா சீனாவை தடுத்து நிறுத்த ஒரு உறுதியான சுவராக இருந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். இன்று இந்தியா அதிகமான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அமைதி மற்றும் இஷ்டத்தன்மைக்கு சிறந்த உத்தரவாதம் அளிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறுகின்றார். கடந்த 7 மாதங்களாக லடாக்கின் எல்லைப் பகுதியில் சீனாவுடன் நடந்து வருகின்ற மோதல் குறித்து வெளிப்படையாக அவர் கூறவில்லை. என்றாலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பற்றி குறிப்பிடும் போது மறைமுகமாக சில விடயங்களை குறிப்பிட்டார். சீனாவின் ஆதிக்க மனப்பான்மை உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு அதன் நிலப்பகுதிகளையும் எல்லைப் பகுதிகளையும் பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்றும் இதற்கு தொழில்நுட்பங்களையும் பலவிதமான உத்திகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். சீனாவின் கிழக்கு பக்கம் ஜப்பானும் தென்கொரியாவும் சீன அச்சுறுத்தல்களை சமாளிக்க இரண்டு வழிகளை கையாள்கின்றன. ஒன்று தனது படை வலிமையை பெருக்குவது, இரண்டாவது அமெரிக்காவுடன் படைத்துறை ஒத்துழைப்பை அதிகரிப்பது. மேற்குப்புறம் இந்தியா சீன படைத்துறை வளர்ச்சியால் அதிக தரிசனை கொள்கின்றது. சீனா அருணாச்சல பிரதேசம் தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சொல்கின்றது. ஆரம்பத்தில் இந்தியா ரஷ்யாவுடன் படைத்துறை ஒத்துழைப்பையும் ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு படைக்கலன் கொள்வனவுகளையும் செய்கின்றது. சீனா தொடர்ச்சியாக இந்திய எல்லையில் செய்கின்ற அத்துமீறல்களால் இந்தியா தனது பாதுகாப்பை இட்டு முழுமையான மனநிறைவு அடையவில்லை என்றே கூற வேண்டும். அமெரிக்க இந்திய படைத்துறை ஒத்துழைப்பு உருவாகி அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் படை வலிமை அதிகரிப்பானது பாகிஸ்தானை சிந்திக்க வைக்கின்றது. அதுவும் தன் படை வலிமையை அதிகரிக்கின்றது. இந்தியா தனக்கும் சீனாவிற்கும் இடையுள்ள படை வலிமை இடைவெளியை அமெரிக்க உறவால் நிரப்ப, பாகிஸ்தானானது தனக்கும் இந்தியாவிற்கும் இடையுள்ள படை வலிமை இடைவெளியை சீன உறவால் நிரப்ப முயல்கின்றது. தாய்வானை நோக்கிய சீனாவின் படை நகர்வுகளுக்கு பதிலடியாக 2018 ஆண்டு அமெரிக்கா 3 தடவை தனது கடற்படையை சீனாவிற்கும் தாய்வானுக்கும் இடையில் உள்ள தாய்வான் நீரிணைக்கு அனுப்ப வேண்டி இருந்தது. சீனா தாய்வானை கைப்பற்ற முயற்சித்தால் ஒரு அமெரிக்க சீன போர் நிச்சயம் உருவாகும். இதில் சீனாவிற்கு பாதகமான சூழலை ஏற்படுத்த இந்தியா சீன எல்லையில் சீனாவிற்கு எதிராக படை நகர்த்தலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் ரகசியமாக ஆலோசிக்கப்பட்டது. சீனா தாய்வான் பொருள் ஈடுபடும் வேளையில் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரை இந்தியா கைப்பற்ற திட்டமிட்டது. அதாவது, அமித்ஷா பாகிஸ்தானும் சீனாவும் கைப்பற்றி வைத்திருக்கும் காஷ்மீரை எப்படியும் மீட்போம் என்று இந்திய பாராளுமன்றத்தில் முழங்கியதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அதை எப்படியோ அறிந்த சீனா தாய்வான் போரின் போது இந்தியா அப்படியொரு படை நகர்வை மேற்கொண்டால் பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு போர் செய்ய முடிவு செய்துள்ளன. பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீரினூடாக சீனா அமெரிக்க பொருளாதார பாதையில் செல்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதைவிட இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒன்றாக செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு படைத்துறை ஒத்துழைப்பு ஒப்பந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டால் அது இந்தியாவிற்கு சீனாவின் சவாலை சமாளிக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. இந்தியா தனித்து பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் எதிராக போர் புரிந்தால் இந்தியாவின் வடக்கு கிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து ஆகியவற்றை சீனா கைப்பற்றலாம் என்ற கருத்துக்களும் உண்டு.
இந்தியா காஷ்மீரை ஆட்சி செய்வதிலும் பார்க்க இலகுவாக சீனாவால் அந்த மாநிலங்களை ஆள முடியும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் சீனர்களைப் போல தோற்றமுடையவர்கள். அங்கு வாழ்கின்ற பல இனக்குழுமங்கள் ஒலிம்பிக் போட்டியின் போது சீனாதான் வெற்றி பெறுவதை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க முன்னர் ஒரு வலுவான பன்னாட்டு படைத்துறை கூட்டமைப்பில் இந்தியா இணைந்திருப்பதே அவசியம் என்பதை இதன் அர்த்தமாகும். இதைத்தான் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்தின் கருத்தும் சுட்டிக்காட்டி நிற்பதாகவே சர்வதேச வல்லுநர்கள் கோருகின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்திய பெருங்கடலில் 120 மேற்பட்ட கப்பல்கள் சீனாவை சூழ்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.